Hey guys, welcome back once again to our channel. In the video, la superana oru vacancy flight safety department abdingra oru department la irundhu normal customer service, cargo, security and the department poga flight safety abdingra oru department la irundhu oru superana oru vacancy pathi nam indha video la paaka porom. So adukku munnadi nam channel ipo dhaan neenga first time varinga nam channel subscribe pannikonga. Subscribe பண்ணலாம். நான் போகிற டெய்லி போடுற வேக்கன்சிஸ் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேராது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அவங்களுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், வாங்க உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக என்ன வேக்கன்சி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கைஸ், நான் சொன்ன அந்த ஃப்ளைட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் பாராமெடிக் நர்ஸ். ஸோ எல்லாருக்கும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வேகன்சி. ஏர்லைனில் ஒரு லீடிங் இந்தியா வேர்ல்டு ஆறாவது பெரிய ஏர்லைனில், இந்தியாஸ் நம்பர் ஒன் ஏர்லைனில் ஃப்ளைட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் பாராமெடிக் நர்ஸ் கோழிக்கோடு அண்ட் சென்னை அப்படிங்கிற ரெண்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு ஸ்டேஷன்ஸ்க்கு வேக்கன்சிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வாங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாங்க அந்த ஜாப் பற்றினா ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ரீஃப் நம்ம பார்ப்போம். இந்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை இந்த ஜாப்ஸ்க்கெலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து இவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த இது அதுக்கு முன்னாடி இந்த ஜாப் பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நர்ஸுக்கு என்ன ப்ரோ, ஏர்லைனில் என்னெல்லாம் ப்ரோ வேலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் ஜாப் ரோல்ஸ் இருக்குது, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாராமெடிக்னு சொல்லுவாங்க, ஃப்ளைட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் பிஏ டெஸ்ட் பண்ணுவாங்க. பிஏ டெஸ்ட் மீன்ஸ் கேப்டன், க்ரூ, அப்புறம் ஸ்டாஃப்ஸ், டிரைவர்ஸ் அவங்களுக்குலாம் இருக்கும் பிஏ பிரெத் அனலைசர் டெஸ்ட். அதாவது நீங்கள் ஆல்கஹால், ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற ஒரு ஜாப் தான் இந்த ஜாப். ஸோ இதுக்கு நர்சஸ் போதும். ஸோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வாக்கின் இன்டர்வியூ கிடையாது, இது ஒரு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு குவாலிஃபைட் நீங்கள் உங்கள் குவாலிஃபைடாக இருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும். ஓகே, இப்போ நீங்கள் தெரிகிற இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளை நவ் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அந்த பேஜுக்கு போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களோட கேண்டிடேட் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கணும். அது ஆல்ரெடி நான் என்னோட டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டேரெக்டாக கிளிக் பண்ணணும் எனக்கு இந்த அப்ளை பண்ணுற அந்த போர்ஷனுக்கு போயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ இதுக்கு இந்த ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உங்கள் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கிற ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட மிடில் நேம் கூட வேணாம், உங்கள் லாஸ்ட் நேம். உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் இப்போது ரமேஷ் குமார் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் இங்கே டைப் பண்ணுங்கள், லாஸ்ட் குமார் அங்கே டைப் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைனாலும் ஜீரோன்னு நீங்கள் கொடுத்துடலாம், ஜீரோன்னு கொடுத்துடலாம். இன் மந்த்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார்மின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலமே உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணுறது. உங்கள் ஃபோன் நம்பர், உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம், இந்த அப்டேட்டட் ரெஸ்யூம் வந்து ஒன்லி இன் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இருந்தால் தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க. வேர்ட் டாக்குமெண்ட், பிடிஎஃப் ஃபார்மே மோஸ்ட்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. சிப் கோடுங்கிறது உங்களோட பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடு தான் அங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேன் கார்டு இல்லை, ஆதார் கார்டு இல்லைனா நாட் அப்ளிகபிள் ஃபார்மிங் கொடுத்துருங்க. ஸோ பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ரொம்பவே மஸ்டான ஒன், உங்களுக்கு இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க, அதுவும் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட என்ன கிராஜுவேட்ஸ், பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ்னால் உங்களோட டிகிரி, நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி, நீங்கள் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கீங்கன்னா 10th 12th பாஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் இங்கே அப்டைன் பண்ணியிருக்கீங்கன்னு கொடுக்கணும். உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்�ஸ், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் ஃபார்மின்னு கொடுத்துருங்க. இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏதாவது எங்கே ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் சர்டிஃபிகேஷன். உங்களுக்கு நிறைய பேர் அயாட்டா கோர்சஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அயாட்டா கோர்சஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கரண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இங்கே ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நோட்டீஸ் பீரியட் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் பீரியட் இருக்கா, அந்த நோட்டீஸ் பீரியட் நீங்கள் இங்கே டைப் பண்ணி கொடுக்கலாம். சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், இந்த சேலரி எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ஒரு 18,000 கொடுத்துருங்க, அவ்வளோதான். 18,000 கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்க வேணாம்.
ஆர் 15,000 போதும். 15,000 போதும், அதுக்கு மேலே கொடுக்க வேணாம். ஒரு என்னோட ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 15,000 கொடுங்க போதும். டூ யூ ஹேவ் எனி விசிபிள் டாட்டூன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே கையில் பச்சை குத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு இல்லைன்னு கொடுத்துருங்க. பச்சை குத்திருந்தீங்கன்னா பச்சை குத்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஏர்லைனோட ரூல்ஸ். ஸோ ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் எனி க்ரானிக்கல் டிசீஸ், உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு இல்லைன்னு கொடுத்துருங்க. ஹேவ் யூ எவர் பீன், உங்களுக்கு இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள். அது இருந்துச்சுன்னா என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஹேவ் யூ எவர் பீன் கன்விக்டட், நீங்கள் இருக்கா அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா, தண்டனைக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது கேசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, அதை டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஹேவ் யூ எவர் ஒர்க் வித் இன்டர் கிளப், நீங்கள் இதுக்கு முன்னாடி இண்டிகோவில் ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இரு ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து நமக்கு அப்ளிகபிளாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க, இல்லை அப்ளிகபிள் இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராங்க ஏர்லைனில் ஒர்க் பண்ணுறாங்க, இண்டிகோவில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே கொடுக்கலாம், இல்லைனா நாட் அப்ளிகபிள் ஃபார்மிங் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான் இது சப்மிட் பண்ணுறக்குள்ள ஒரு டீட்டெயில்ஸ், இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். இதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க, உங்கள் ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும். எலிஜிபிளாக இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு வாக்கின் இன்டர்வியூ கிடையாது, நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கால் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஜாப் அப்டேட் நம்ம உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், பை பை.